ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுயிற்ற அன்பு நாமத்தினாலே இந்த 944வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். சேனைகளின் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை ஆரம்பித்த நாம் இன்றைக்கு இந்த மாதத்தை முடிக்கப் போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். காரணம், ஆண்டவர் 31 நாட்களும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுத்தார். அது மாத்திரமில்லை, உங்களது குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சரியான நேரத்தில் வாய்க்க பண்ணி கொடுத்தார். இதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் இந்த 31 நாட்களும் நடத்தி வந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஒரு நாள் தான் இந்த நாள். அருமையானவர்களே, இந்த காலை மன்னா நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இதை பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது முன்னேறுவதற்கும் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். நீங்கள் செய்வீர்கள் நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு நல்லவர். இந்த 944வது இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீர்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்துவாராக. இந்த 31வது தேதியுடைய நாளுக்கான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனதுருகும் தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் மனதுருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படிங்கும்போது, அவர் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று பார்க்கிறோம். ஆகினாலே ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை அங்கே வாசிக்கும் போது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. ஆண்டவர் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னாராம். இந்த ஆசீர்வாதமான கால வேளையில் ஆண்டவர் இயேசு நாயின் என்னும் ஊருக்கு அவர் கடந்து செல்கிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் செய்து முடிந்த பிறகு வாசித்து பாருங்கள். அதிலே அவருடைய ஆண்டவர் அந்த நாயின் ஊருக்கு போன சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தமிழ் சீசரோடு கூட இந்த நாயின் என்ற ஊருக்கு அங்கே போகிறார். போகும்பொழுது அங்கே மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக ஊராரில் அநேக ஜனங்கள் அவனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த மரித்துபவனுடைய தாயார் அங்கே அழுது கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா, அழுது கொண்டு வருகிறார்கள். அவள் கைமென்னாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில்தான், சரியான நேரத்தில் ஆண்டவர் அந்த நாயினூரின் வாசலுக்கு சவித்து வருகிறார். இயேசு போகவும் அவனை கொண்டு வரவும் சரியாக இருந்தது. அல்லேலூயா, நன்றாக கவனிங்கள். இயேசு எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார், எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார். அதில் அவருடைய பார்வை தன் தகப்பனை, தன்னுடைய மகனை பறிகொடுத்த அந்த தாயின் மீது அவருடைய பார்வை விழுகிறது. அவர் பார்த்த உடனேயே அவர் மனதுருகிறார். தகப்பன் மனதுருகிறார், ஏன்னா அவருடைய சிருஷ்டியாக படைக்கப்பட்டவள். மனதுருகி கிட்டே போய் அழாதே என்று சொன்னாராம். ஐயா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில், நம்முடைய தொழில்துறையில், நம்முடைய ஊழியங்களில் அநேக காரியங்களை குறித்து நாம் அழுது கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் இப்படி ஆகி போச்சே, என்ன செய்கிறது, நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே அப்படி சொல்லி நம்ம ஒருவேளை யாருக்கும் சொல்லாட்டாலும் அழுது கொண்டு இருப்போம். ஆனால் பார்க்கும்போது ஆண்டவர் சரியான நேரத்தில் அந்த இடத்துக்குள்ளே வருகிறார். ஏன்னா ஆண்டவர் ஒருவரை பார்த்துட்டார் அப்படின்னா சரி, அந்த தேவையோடு இருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டவர் மனதுருகிறார். மனதுருகி அந்த பாடையை தொடுகிறார்.
தொட்ட உடனே மரித்து போன வாலிபன் எழுந்து உட்கார்கிறான். அதுக்கு முன்ன சொல்கிறார், வாலிபனே எழுந்திருன்னு சொல்கிறார். ஐயா, ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய ஊழியத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வியாபாரத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய படிப்பு காரியத்தில், பொருளாதாரத்தில், வேலையில், ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் ஒவ்வொரு காரியத்தை முன்வைத்து அழுது கொண்டிருக்கலாம், அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும், யார் சொந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், யார் எனக்கு உதவி செய்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ கைமண்ணாக இருந்தால், ஒரு மகன்தான், இனி அவளை போஷிப்பதுக்கு ஆள் கிடையாது, என்ன செய்வது என்று தெரியலை. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கூட, இந்த இதில் நான் எப்படி ரன் பண்ண போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், இன்னும் 3 மாதம் இருக்கிறத என்ன செய்வது, என் கடன் பிரச்சனைக்கு என்ன செய்வது, வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது அப்படி சொல்லி கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அவளுக்கும் அது என்ன இருந்தது, கனவுனும் இல்லை, இருந்த ஒரே மகனும் போயிட்டான். நான் இனி என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வலோகத்தின் ஆண்டவர் அந்த நாயின் ஊருக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. தேவையோடு இருக்கிற அந்த மகளுக்கும் தேவன் அற்புதம் செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த நாயினின் ஊருக்குள்ளே வந்தார். அங்கே அழுது அந்த சகோதரியை கர்த்தர் பார்த்தார், பார்த்து மனதுருகினார், மனதுருகினார். நீங்கள் வேதனைப்படுறீங்களா, நீங்கள் கவலைப்படுறீங்களா, தனிமையில் அழுது கொண்டு இருக்கீங்களா, என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி புலம்புறீங்களா, ஒருவேளை அந்த ரகத்தில் நீங்கள் வலிக்கிற கண்ணீர் யார் பார்க்க நினைக்கிறீங்களா, என் ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, அவர் உண்மையில் மனதுருகி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக இந்த 31ஆம் தேதி காலையில், இந்த மாதத்தின் கடைசி நாளில், ஆண்டவர் இயேசு உண்மையில் மனதுருகி உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதுதான் உண்மை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கு காண முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டு பார்த்தேன், ஒன்று எனக்கு ஒரு காரியமும் வாய்க்கிற, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி புலம்புகிற சகோதரே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகிறார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொன்னார், அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கீழப்பட்டிருக்கு, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான், அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். ஐயா, மனதுருகும் தெய்வம். நம்ம ஆண்டவரை போல மனதுருக யாருமே இல்லைங்க. நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவராக இருந்து இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு இந்த 31ஆம் தேதி காலையில் திங்கள் கிழமையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தெரியுமா உங்களுக்கு, அதனால தான் ஆண்டவர் செய்தியை உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா 31ஆம் தேதி காலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு எப்படி அந்த 100 விதவைக்கு ஆண்டவர் பார்த்து மனதுருகி அவருடைய தேவைகளை சந்தித்தாரோ, குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரோ, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வல்லமை குன்றாதவராய் நடுவில் இருக்கிறார். அவர் உன் புலம்பலை பார்க்கிறார், நீ வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறார், உன் தேவைகள் அவருக்கு தெரியும், நீ ராஜாமங்களை அழுகிற அழுகையை அவர் பார்த்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து உன்மேல் மனதுருகிறார், மனதுருகி உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உனக்கு என்ன அற்புதம் தேவையோ அதே அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். நம்முடைய ஆண்டவர் மனதுருகும் ஆண்டவர். அந்த மனதுருகும் ஆண்டவரை ஒருவேளை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு பாருங்கள். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மேல் மனதுருகுவார், உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாகத்தான் பிறந்திருக்கிறார். நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். இந்த கால வேளையில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்,
உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார், தனிப்பட்ட ஜீவத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்கள் ஊழியத்தில் உங்கள் சபையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் உங்கள் சபையை பார்த்து மனதுருகிறார், உங்களை பார்த்து மனதுருகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எப்படி ஆண்டவர் நாயின் ஒரு விதவைக்கு மனதுருகி அற்புதம் செய்தாரோ அதே இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நோக்கி செபிக்கும் போது நீங்கள் ஒருவர் கேட்குற ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் இவ்வளோ தேவைகளோடு கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் தேவை ஆண்டவரை சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது பரலோகம் உங்களை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். சோத்ரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அந்த நாயினூறு விதவையை பார்த்து மனதுருகி அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் மேலும் ஆண்டவரே நீங்கள் மனதுருகி அவங்களுக்கு என்ன அற்புதம் தேவை ஆண்டவரே அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரை பிறக்கப்புற புதிய மாதமும் இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே குடும்பத்தில், ஆண்டவரே தனிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரை மனதுருகி அற்புதம் செய்து இவங்களை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் மனதுருகி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.